ட்ரங்கார்ட்ஸ் குளோக் அல்லது நியூ காஸ்டில் குளோக் என்பது பொதுவிடங்களில் குடித்துவிட்டு குதர்க்கமாக நடந்து கொள்ளும் குடிகார ஆசாமிகளுக்கு 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வழங்கப்பட்ட ஒரு வினோதமான தண்டனை முறையாகும். மதுபானங்களை சேமிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய கனமான மரப்பீப்பாயை எடுத்து அதில் தலை மற்றும் கை கால்களுக்கு தேவையான துளைகளை வெட்டி அதனை தொடர்ந்து தொல்லை தரும் குடிகார குற்றவாளிக்கு சட்டை மாதிரி அணிவித்து தெருக்களில் கூட்டி செல்வார்கள். தெருக்களில் புழங்கும் மக்கள் பலரும் வேடிக்கை பார்க்க இவ்வாறு கூட்டி செல்லும் போது குடிகார குற்றவாளிக்கு பெருத்த அவமானமாக இருக்கும். இதுதான் இந்த விசித்திர தண்டனையின் நோக்கம். இந்த பீப்பாய் சட்டைகளை அணிந்து செல்லும் நபர்களை மக்கள் மிகவும் கேவலமாக பார்ப்பார்கள் மற்றும் அதை ஒரு வகையான உள்ளூர் வேடிக்கை நிகழ்வாக கருதி பலரும் கூடி கேலி செய்வார்கள். இந்த தண்டனையின் மூலம் குற்றவாளிக்கு பொதுமக்களின் கேலி கிண்டல்களால் மனக்காயங்களும் மர பீப்பாயின் கனத்தால் உடல் காயங்களும் ஏற்படும். இந்த தண்டனையினால் குடித்துவிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த குடிகார ஆசாமிகள் வருந்தினார்கள், பலர் திருந்தினார்கள்.